உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது என்னுடைய நண்பர் லிங்கேஷ். வணக்கம். இவர் மாமல்லபுரத்தில் சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் பிளஸ் ஹோட்டல் வச்சிருக்காரு. இந்த இடத்துல அருமையான முறையில் உணவு கிடைக்கும். ரூம்ஸ்லாம் பியூட்டிஃபுல் ரூம்ஸு, நீங்களே பார்த்தா தெரியும். எதிர்பக்கம் கடல், அந்த பக்கம் கடற்கரை கோவில். ஃபேமிலியாக இங்கே நிறைய பேர் வராங்க. நம்ம ஊரால் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து பல பேர் இவருக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க உலக நாடுகளில். அது மட்டும் இல்லாமல் நண்பர் இங்கே சர்ஃபிங்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் வாங்க, விடுமுறையில் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் நண்பருடைய பீச்சு கெஸ்ட் ஹவுஸு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வாங்க ரூம் பண்ணுறாங்க. இதுதான் ரூம். ஸோ இது டாய்லெட்டு. ஓகே, இது வந்து டபுள் பெட்ரூம். இது ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் இண்டிவிஜுவல் பால்கனி இருக்கணும். ஓகே ஓகே. அப்படியே. ஆமாம், எல்லாம் சீ ஃபேஸ். ஆமாம், எல்லாமே சீ ஃபேஸிங் வித் பால்கனி. இதை மாதிரி ஒரு 12 ரூம் எனக்கு இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கும் இண்டிவிஜுவல் பால்கனி இருக்கு. ஆமாம், அது இல்லாமல் ஏசி இருக்கு. ஏசி தேவைப்பட்ட ஏசி கொடுப்பேன், நான் ஏசி தேவைப்பட்ட நான் ஏசி கொடுப்பேன். தேவைப்படுது. ஆமாம், அதுதான் மோஸ்ட்லி. இதான் வின்டர் டைம் ஏசி கேட்க மாட்டாங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதை பற்றியே பீச்சு எதற்கு பார்த்தீங்கன்னா, ஷோர்ட் நம்ம ஷோர்ட் ஜம்பர். இந்த ஒரு ஃபேமிலி ரூம் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் வாங்க பார்க்கலாம், வாங்க ப்ளீஸ். ஸோ இதுதான், அது ஒரு டபுள் காட்டு, ஒரு சிங்கிள் காட் ஒன்று இருக்கு. இது என்னோட வந்து சர்ஃபோர்டு ரூம் இருக்கு. பயங்கரமா இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆமா, என்னோட கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். சர்ஃபோர்டு கலெக்ட் பண்ணுறது. சூப்பர் சூப்பர். இது வந்து பாடி போர்டு ஆக்சுவலி. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் பாடி போர்டு பாடியில் இருக்கு. இது வந்து லாங் போர்டு. லாங் போர்டு ஓகேவா. இது நல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எடுக்கலாம். அதை நல்லா கிளாசிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எஸ்யூபி பெடல் போர்டு சொல்லுவாங்க. இது வச்சு அதுக்கு மீது எல்லாமே ஷார்ட் போர்ட்ஸ், எல்லாமே ஷார்ட் போர்ட்ஸ், ப்ரொஃபஷனல் போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஆமா, எனக்கு வந்து ரொம்ப ஆசை. சர்ஃபிங்கில் ரொம்ப ஆசை. நான் ரொம்ப வந்து தீவிர ரசிகன் சர்ஃபில் வந்து. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கற்றுக்கிட்டீங்க? நான் இன்றைக்கு ஓனாக கற்றுக்கிட்டேன். ஓனாக கற்றுக்கிட்டேன். ஆமாம், முத முத என் அண்ணன் ஃப்ரான்ஸில் இருக்காரு. அவர் மட்டும் போர்டு, ஒரே போர்டு எடுத்துகிட்டு வந்தார், ஒரு பிளாஸ்டிக் போர்டு மாதிரி. அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன். ஆ, கொடுக்குறேன். ஆமாம், அந்த மாதிரி சண்டே சாட்டர்டேஸ் அந்த மாதிரி. ஆமாம், வாட் எவர் தே ஆஸ்கிங், வீக் டேஸில் வீக்கெண்டில் கேட்கும் போது நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து நிக்கணும், போர்டு மேல நிக்கணும், பேலன்ஸ் பண்ணணும், அது மாதிரி டெக்னிக்ஸ், பேசிக் டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்களே இண்டிவிஜுவலா வந்து ட்ரெயின்ட் ஓன் அவங்களே அவங்க கத்துவாங்க.